நடிகர் சிம்பு தன்னோட சினிமா கேரியரோட ரெண்டாவது இன்னிங்ஸில் புத்துணர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது இன்னிங்ஸோட முதல் படமாக ஈஸ்வரன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மாநாடு திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்ததா சிம்புவோட நடிப்பில் பத்து தலை, நதிகளிலே நீராடும் சூரியன்னு ஏகப்பட்ட படங்கள்லாம் தயாராக இருக்கு. இந்த நிலையில் அவர் முன்னணி நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு படம் நடிக்க போவதா சமீப காலமாகவே தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவலும் கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் அந்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் ரசிகர்கள் மனசில் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை கிடச்சிட்டதாகவும், அந்த படத்தை யாமிருக பயமே கவலை வேண்டாம் ஆகிய படங்களை இயக்குன டி கே இயக்க இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டி கேவோட படங்கள்லாம் 18+ விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். சிம்பு இப்போ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியான படங்களில் நடிச்சிட்ருக்க நிலையில் மறுபடியும் தன்னோட பழைய டபுள் மீனிங் படங்களுக்கு திரும்புகிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் மனசில் எழுந்திருக்கு. ஆனால் டி கே தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான தகவல். இன்னும் அவங்க வந்து இயக்குனரையே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருப்போம். ஏகப்பட்ட நியூஸ் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டி கே தான் இயக்குறாரு அப்படின்ட்டு தகவல்லாம் நிறையாவே போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அஃபீஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க.